Om Sai Ra. Sai Ra. அன்பு குழந்தையே, எதிரியை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்ததே, அந்த எண்ணத்தையும் அந்த எண்ண உணர்வையும் அழியுங்கள். வாழ்க்கை ஆனந்தமாகும். உனக்கு இன்னும் சில விஷயங்கள் புரியாதவையாக உள்ளன. நீ மலை போல நினைத்திருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் நான் ஏற்கனவே தீர்த்து விட்டேன். எத்தனை முறை சொன்னாலும் நீ அந்த பயத்திலேயே இருப்பதால் தான் தீர்ந்த பிரச்சனையை தீர வேண்டும் என தொடர்ந்து வேண்டிக் கொண்டிருக்கிறாய். பிரச்சனைகள் என்று வந்துவிட்டால் ஓரடியாக பயந்து விடுகிறாய். இதை இப்போதே விட்டுவிடு. இனி வரப்போவதெல்லாம் உனக்கு வசந்த காலங்கள். வாழ்வில் எதையெல்லாம் நீ நிரந்தரம் என நினைத்துக் கொண்டிருந்தாயோ அவை எல்லாம் நிதர்சனம் இல்லாத பொய்கள் என்பதை புரிந்து கொள்ளவே சோதனைகள் தரப்பட்டன. யாரை நம்பி நீ உன்னுடைய உடைமைகளை கொடுத்தாயோ அவர்கள் உண்மை இல்லாதவர்கள் என்பதை உணர்த்தவே பிரச்சனையில் உன்னை சிக்க வைத்தேன். யாரை எதிர்பார்த்திருந்தாயோ அவர்களால் உனக்கு நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை உனக்கு வெளிப்படுத்தினேன். ஆனால் நீயோ வெகுளியாக இருந்துவிட்டாய். உனது அன்பு குணத்தையும் அப்பாவித்தனத்தையும் அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். ஆனால் பொறுமையும் நம்பிக்கையும் நீ இழந்து விட்டாய். அவமானமும் பட்டாய். அந்த கெட்ட காலங்களை நினைத்து பார்க்க கூட வேண்டாம். இந்த காலங்கள் மாறிவிட்டன. இனி உனக்கு வருவதெல்லாம் மிகவும் நல்ல காலங்கள். சோர்ந்து போயிருந்த உன்னை தேற்றி இதோ நான் உனது வலது கையை பிடித்து தூக்கி நிறுத்தினேன். நான் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்காக பல முறை உன் கோரிக்கைகளை நிறைவேற்றித்திருந்தேன். இக்கட்டான நேரங்களில் எல்லாம் உடன் இருந்து உன்னை காப்பாற்றினேன். நீ கூப்பிட்ட நேரத்தில் எல்லாம் பதில் குரல் கொடுத்தேன். இதையெல்லாம் நான் எதற்காக செய்தேன்? நீ எப்போதும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக செய்தேன். ஆனந்தம் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் போது அல்லவா வருகிறது? மன மகிழ்ச்சி எப்போது வருகிறது? உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகுதானே வருகிறது. நீயோ நான் முடித்துவிட்ட பிரச்சனைகள் இன்னும் முடியவில்லை என தவறுதலாக புரிந்து கொண்டு இன்னும் துக்கத்தில் இருக்கிறாய். அதை தூக்கி உன் மனதில் இருந்து எரிந்து விடு. அப்போது நீ கலக்கம் அடைய மாட்டாய். மனிதனாக பிறந்தால் எல்லாவற்றையும் அனுபவித்துதான் தீர வேண்டியிருக்கிறது. நீ ஆனந்தமாக இருக்கும் போது உனக்குள் தைரியம் இருக்கும், தன்னம்பிக்கை பிறக்கும், எதையும் சாதிக்கலாம் என்ற உற்சாகமும் பிறக்கும். உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை இருப்பேன் என்பதை
நீ முழுமையாக நம்பு. அப்போதுதான் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கு சாதகமாக நீ செய்ய முடியும். சதா சர்வ காலமும் என்னையே நினைத்து என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருந்தாலும் உன் மனதில் ஆழமாக புதைந்து கிடக்கும் கவலைகளில் இருந்து உன்னால் வெளியில் வர இயலாமல் தவிக்கும் நிலையை பார்த்து என் மனம் பதறுகிறது. நீயும் நானும், அதாவது நீ நான் கூறும் அறிவுரைகளின்படிதான் நடக்கிறான், அதில் குறையில்லை. ஆனால் நடந்து முடிந்தவைகளை உன்னால் மறக்க முடியாமல் நித்தமும் நீ கண்ணீர் விடுவதை பார்க்க எனக்கு சக்தி இல்லை. நடக்க கூடாதது எல்லாம் நடந்துவிட்டது. துன்பங்களை எல்லாம் சாதித்து அதை சந்தித்து முடித்து விட்டாய். நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்களுக்கு எதிரில் தைரியமாக நின்று சாதிக்கும் நீ தனிமையில் கோழையை போன்று அழுகிறாய். அழாதே, தைரியமாக இரு. உன்னை இந்த நிலைக்கு உட்படுத்தியவன் நான். தன் நிலை உணரும் காலத்தை உருவாக்குவேன். நீ இழந்ததை எல்லாம் வேறு வழியில் உன்னை வந்தடைய வழிவகுப்பேன். ஏனென்றால் அதுதான் இந்த உலகத்தின் நியதியும் கூட. ஒருவன் ஒருவரிடம் மிகவும் மோசமாக ஏமாறுகிறான் என்றார். அவன் தெரிந்து ஏமாறுகிறானோ தெரியாமல் ஏமாறுகிறானோ, ஏமாற்றுகிறவன் ஏமாறுபவனை ஒரு புத்திசாலி இல்லாதவன் என்று நினைத்தார். அதாவது ஏமாற்றுகிறவன் ஏமாற்றுபவனை கோழையாகவோ புத்திசாலி இல்லாதவனாகவோ அவன் நினைத்தார். ஏமாற்றுபவன் மட்டும்தான் இதில் கோழையும் அறிவில்லாதவனும். ஏனென்றால் ஏமாறுபவனுக்கு முடிந்தவரை அவனுக்கு தெரிந்துவிடும் நாம் ஏமாறுகிறோம் என்று. இருந்தாலும் அவன் ஏமாற தயாராக இருக்கிறான் என்றால் வேறொரு இடத்தில் அவன் ஏமாந்ததை விட இரண்டாக பெற தயாராகிவிட்டான் என்பது பொருள். நீங்கள் யாரிடம் ஏமாறுகிறீர்களோ அது கவலை இல்லை, அது பொருளும் இல்லை. ஆனால் அவன் ஏதாவது ஒரு விஷயத்திற்காக மட்டும்தான் உங்களை ஏமாற்றுவான். அவனுக்கு அவனுடைய குடும்ப வறுமையோ அல்லது அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனைக்காக மட்டும்தான் அவன் ஏமாற்றுகிறான் என்பதையும் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அந்த பிரச்சனையை சாதித்து அதில் அவன் அடையக்கூடிய சந்தோஷத்தின் புண்ணியம் உங்களையே வந்து சேரும். அதற்காக அனுதினமும் ஏமாறுங்கள் என்று கூறவில்லை. ஏமாந்து விட்டால் அதை பொருளாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் என்று கூறுகிறேன். இங்கு ஏமாந்தவர்கள் அனைவர்களும் அதிர்ஷ்டசாலிகள். தெரிந்தோ தெரியாமலோ கூடுதலாக இன்பத்தை அனுபவிக்க தயாராகி விட்டார்கள் என்பது அர்த்தம். ஆகையால் அனைத்து கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு சாயே துணை, சாயே சஸ்வதம், இன்னும் என் நிலை இறங்கினாலும் சாய் இருக்கிறார் என்று இருக்கிறாயே, உங்களை எப்படி நான் கைவிடுவேன்? நீ பார்த்து கொண்டே இரு. உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர்கள் கண் பார்க்க உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கிறேன். உன் குழந்தைகளால் உன்னை மேன்மையடைய செய்கிறேன். என்னை நம்பு, இது உன் சத்திய வாக்கு. எல்லாவற்றையும் மனதிற்கு அடியில் புதைத்து வைராக்கியத்துடன் வலம் வா. நீ சாயின் குழந்தை. உன்னை அசைத்து பார்க்கிறவர்களை சாய் அசைத்து பார்ப்பார் என்று நம்பிக்கையோடு இரு. நிச்சயம் நல்ல நிலைமைக்கு நீ வருவா. என்னுடைய ஆசீர்வாதங்களோ
என்றும் உன்னுடன் இருக்கும் பொழுது நீ எதற்காக கவலைப்பட வேண்டும்? தேவையில்லாமல், அது எதுவும் தேவையில்லை. என்னுடைய குழந்தை என்னுடன் இருக்கும் போது என்னுடைய குழந்தையை ஒரு இமையளவு ஒரு தூசி நெருங்க விடுவேனா? நிச்சயமாக இல்லை. ஆனால் நீ நினைக்கலாம், இப்படிதான் கூறுகிறீர்கள், ஆனால் என்ன செய்திருக்கிறீர்கள் என்று. உன்னுடைய வாழ்க்கையை சற்று திரும்பிப்பார். உனக்கு நான் செல்வத்தை கொடுக்காவிட்டாலும் நிம்மதியை கொடுக்காமல் இல்லை. அப்பொழுது பிரச்சனை செய்து கொண்டிருந்தவர்கள் ஏராளம் உன்னை வைத்து. ஆனால் இப்பொழுதோ அப்படி ஏதாவது இருக்கிறதா என்ன? இல்லை. யோசித்து செயல்படுங்கள். நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று நினைத்து செயல்படுங்கள். இப்படிக்கு உன் சாயப்பா. அல்லா அன்பு குழந்தையே, உன் அழுகுரல் எனக்கு கேட்காமல் இல்லை. பாவங்கள் செய்பவரும் தீங்கு இழைப்பதை குறிக்கோளாய் கொண்டவரும் சிறப்பாக வாழ்கிறார்கள் என்றும், ஒரு பாவமும் அறியாத எனக்கு எட்டு திசைகளில் ஏன் இந்த துன்பமும் துயரமும் சூழ்ந்துள்ளது என்று கேட்கிறார். உன் கேள்வி நியாயமானதுதான். இதுதான் வாழ்வின் நியதி. மனிதனாய் அவதாரம் எடுத்த கடவுள் ராமபிரான் படாத துன்பங்களை விடவா நீ பட்டுவிட்டாய்? பொய்யே பேசாத அரிச்சந்திரனின் நிலைமை யோசித்துப்பார். நல்லவர்களுக்கு மட்டும் வரும் சத்திய சோதனை. ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள், இவர்கள் மட்டும்தான் என்னுடைய அனுகிரகம் பெற்றவர்கள். நல்லவனுக்கு சோதனை வந்தாலும் கடைசியில் வீழ்ந்துவது கிடையாது. உலகம் போற்ற வாழ்வான். தீயவன் சிறப்பாக வாழ்ந்தாலும் கடைசியில் அவனது நிலவுஜை பொறுத்திருந்துபார். அன்று வாயடைத்து நிற்பாய். எல்லாம் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ என்னை மட்டும் பார். நான் இருக்க உனக்கு எதற்கு பயம்? நீ இழந்தது அனைத்தும் உன்னிடம் வந்தடையும் நேரம் வந்துவிட்டது. இந்த கடந்து போன கடினமான நாட்களிலும் என்னை மறவாமல் எனக்கு அன்புடன் அமுது படைத்து உன்னை நினைத்த என் கண்களில் கண்ணீர் அருவியாக பெறுகிறது. சாய் இருக்க எனக்கென்ன துன்பம் வந்துவிடும் என இருந்த உன்னுடைய வாழ்வு மற்றவர்களுக்கு உதாரணமாக போகிறது. நீ விதைத்த நற்செயல்கள் என்ற விதைகள் விருட்சமாக வளர வேண்டிய நேரமோ வந்துவிட்டது. அது கனி கொடுக்கும் காலம் மிக அருகில். அதை என்னுடன் சேர்ந்து ருசிக்க நீ தயாராக இரு. உன் குடும்பம் என்றும் சீரும் சிறப்புமுடன் இந்த சாயின் ஆசிர்வாதத்தால் வாழும், நிச்சயமாக வாழும். நீ துக்கப்படுவதால் எதுவும் உடனடியாக மாறப்போவது இல்லை. வாழ்க்கையில் இன்பமாக தோன்றும் எதுவும் இன்பம் அல்ல. துயரம் என்று நீ வருந்துவது நிலையான துன்பம் அல்ல. நீ கால் வைக்கும் ஒவ்வொரு தீய நிகழ்வுக்கும் இருந்தும் உன்னை நான் காத்து வருகிறேன். எங்கே இப்பொழுதும் நான் கஷ்டப்பட்டு கொண்டுதானே இருக்கிறேன் என்கிறாய். உன் வாழ்வில் நடந்த சில விஷயங்களை நீ நினைவுபடுத்தினால் உனக்கு நிச்சயம் புரியும் எங்கெல்லாம் நான் உன்னை காத்தேன் என்று. ஆனால் இப்போது நீ அனுபவிப்பது உன் கர்மவினை. அதையும் சீர்படுத்தவே நான் இருக்கிறேன்.
உன் இரக்க குணம் இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகியாத மனம் நீதி நேர்மையை பின்பற்றி செயல்பட வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்து வந்தால்தான் நான் கஷ்டப்படுகிறேன் என்று நினைக்கிறோம். கெட்டவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கும் போது நல்லதை நினைத்து நல்லவர்களாகவே வாழ வேண்டும் என்று நினைக்கும் நான் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்று நினைக்கிறார். உன்னை போன்ற நல்லவர்கள் பலரும் இப்படித்தான் புலம்புகிறார்கள். இது இன்றோ நேற்றோ அல்ல, கால காலமாய் நல்லவர்கள் புலம்புவது தொடர்கதைதான். நற்குணம் கொண்ட நீ எஞ்சியுள்ள உன் கர்ம வினைகளையும் தீர்த்துவிட்டு முற்றிலும் சந்தோஷத்தையும் முக்தியையும் பெறுவதற்காகவே கஷ்டத்தை அனுபவிக்கிறார். ஆனால் கெட்டவர்கள் தற்போது நன்றாக இருப்பதாக தெரியும். அவர்களுடைய கர்ம காலம் மிகவும் மோசமானதாகவோ கோரமாகவோ அமையும். நீயே உன் வாழ்வில் அப்படிப்பட்டவர்கள் படும் துயரங்களை பார்த்திருப்பாய். அதனால் முதலில் இந்த கஷ்டத்தை என்னால் சமாளிக்க முடியும் என்று நினை. சோர்வு எதற்கு? இது உன்னை பலப்படுத்தி சிந்தனையை வளர்க்கும், செயலை வேகப்படுத்தும், மந்த புத்தியை போக்கும். நீ திறம்பட செயல்படுவாய். உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிவு. நீ உன் வாழ்வில் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவதற்குண்டான காலமும் நேரமும் தாமதிக்காமல் வந்துவிட்டது என்றுதான் கூற வேண்டும். நம்பிக்கை பொறுமை என இரண்டு நாணயங்களை நீ சேகரித்து வைக்க வேண்டும் என அடிக்கடி நான் சொல்கிறேன். நீ அவசரப்படுகிறாய். என் மீது மட்டுமல்ல, வாழ்வின் மீதும் நம்பிக்கை வேண்டும், எதிர்காலத்தின் மீதும் நம்பிக்கை வேண்டும். எல்லாமே உனக்கு எதிராக போனது போல தோன்றினாலும் அதை பற்றி கவலைப்படாதே. இது உலக இயல்பு. எதற்கும் ஒரு முடிவு உண்டு. நல்லவர்கள் என்றுமே தோற்பதில்லை. நல்லவர்கள் என்றுமே தோற்பதில்லை. நம்பியவர் கைவிடப்படுவதில்லை என சொல்லப்பட்டவை வெறும் வார்த்தை ஜாலங்களுக்காக இல்லை. அனுபவத்தால் வந்த வார்த்தைகள் அவை. அவற்றின் மீது நீ நம்பிக்கை வைக்க வேண்டும். இன்று முதல் நீடித்த பொறுமையை கைக்கொள். கஷ்டத்தை சகிக்க பழகு. எதையும் எதிர்த்து நில். விதி உன் வாழ்வில் தன் விளையாட்டை உச்ச நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது. அது முடிவுக்கு வர இன்னும் சில காலம் நீ காத்திருக்க வேண்டும். அதற்குதான் பொறுமையை கையாள் என்கிறேன். உனக்கு விடுவிப்பது உன்னை விடுவிப்பது என்பது நான் என்னை விடுவித்துக் கொள்வது என்பதாகும். இதை நீ புரிந்து கொள். என்னில் ஆழமான நம்பிக்கை கொள்ளும் ஆத்மாவில் சுத்தமானவர்களும் பாக்கியசாலிகளும் தான் இருப்பார்கள் என்று. எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் செய்தாயோ நான் உனக்கு குருவாக வந்திருக்கிறேன். நீ செய்த பாவங்களை போக்கவும் உனது பாரத்தை முழுவதுமாக சுமப்பதற்காகவும் நீ படும் வேதனையில் இருந்து உன்னை விடுவிக்கவும் எதை எதை இழந்தாயோ அதை மீண்டும் பெறுவதற்காகவோ உன்னை முழுவதுமாக புரிந்து கொள்ளாமல் தவறாக நினைத்து உன்னை விட்டு நெடுந்தூரம் சென்றவர்களுக்காகவும் நான் உனது குருவாகவும் நீ எனது பக்தனாகவும் இருக்கிறாய். உனது கர்ம பலன்களை விளக்கி உனது துயரங்களை போக்கி தக்க சமயத்தில் அனைத்தும் உன்னை தேடி வர செய்து அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்த போகிறேன். கவலைப்படாமல் இரு அப்பா, நான் இருக்கிறேன்.
எதற்காகவும் கலங்காதே, மகிழ்ச்சியாக இரு. கால நேரம் எல்லாமே உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கிறது என்பதையும் மனதில் தீர்க்கமாக வைத்துக்கொள். அது உன்னை நிச்சயமாக காப்பாற்றும். எல்லா சுமைகளையும் என்னிடம் வைத்துவிட்டு நீ உனது வேலைகளை கொஞ்சம் கூட தவறாமல் செய். தன்னுடைய கடமைகளை யோசிக்காமல் செய்பவனுக்கு வெற்றி நிச்சயம். அதுதான் சத்தியமும் கூட. என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒரு முறைக்கு பல முறை யோசி. அந்த வழிகளில் ஏதாவது ஒரு தடங்கள் இருக்கிறதா என்பதை உணர்ந்து கொள். அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள். இந்த வாழ்க்கை என்பது ஒரு பாடமேடை. இதில் கற்கும் பாடம் விலைமதிப்பில்லாதது. இப்படிக்கு ஒன் சாயப்பா. அல்லா மாலிக் ஜென் அன்பு குழந்தையே, ஒருமுறை துவாரகமாயில் இருந்த துணி என்ற அணையா நெருப்பு கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. அது ஒரு மாலை வேளை. பாபா துணிக்கு முன்னால் அமர்ந்திருந்தார். அப்போது என்னுடைய தந்தையும் அங்கு இருந்தார். அவர் அனுதினமும் மாலை வேளையில் அங்கு வந்து பெட்ரோமாக்ஸ் விளக்குகளை ஏற்றி வைத்த பின் அங்கு அமர்ந்து நடப்பவற்றை எல்லாம் பார்த்து கொண்டிருப்பார். அன்று பாபா ஏதோ முணுமுணுத்தபடி இருந்தவாறு மேலும் கீழும் நடந்தார். துணிக்கு அருகில் சென்றார். விறகு கட்டைகளை எடுத்து துணியில் போட்டார். என் தந்தைக்கு புரிந்தது இன்று ஏதோ நடக்கப் போகின்றது என்று. அந்த காலகட்டத்தில் பாபா இந்துவா முஸ்லிமா என்ற சந்தேகம் பெரிய அளவில் பலரது மனதிலும் பரவியிருந்தது. என்னுடைய தந்தை அதற்கு விதிவிலக்கல்ல. திடீரென பாபா அங்கு இருந்தவர்களை திட்ட துவங்கினார். அவருடைய கோபம் அதிகரிக்க அதிகரிக்க அந்த துணியும் கொழுந்து விட்டு எரிந்தது. அந்த நெருப்பின் பிரகாசத்தினால் துவாரகமாயே வெளிச்சத்தில் இருந்தது. முதலில் பாபா தன் தலையில் இருந்த துணி கட்டை அவிழ்த்து அதில் எரிந்தார். தலை அலங்கோலமாக விரிந்தது. அடுத்து தான் அணிந்து கொண்டிருந்த கஃப்னி என்ற சட்டை கயற்றி அதில் எரிந்தார். துணி என்னும் அந்த நெருப்பின் வேகம் இன்னும் அதிகமாயிற்று. கடைசியாக தான் கட்டியிருந்த வேட்டியையும் எடுத்ததில் போட தீ இன்னும் கொழுந்து விட்டு எரிந்தது. அவர் அனைவர் முன்னாலும் நிர்வாணமாக நின்றார். அனைவரும் கேட்கும் வகையில் தான் இந்துவா முஸ்லிமா என பார்த்துக் கொள்ளுங்கள் என உரத்த குரலில் பாபா கத்தினார். அவர் கண்கள் சிவந்ததுக்கு அவர் கண்கள் முழுவதுமாக சிவந்து கிடந்தன. அவர் உடலில் இருந்து வெளிவந்த ஒளி பரவி கண்கள் கூசும் வண்ணம் இருந்தது. அனைவரும் திகைத்து நிற்க வெளியில் இடியும் மின்னலும் பயங்கரமாக தோன்றின. பாபாவின் அருகில் செல்ல ஒருவருக்கும் தைரியம் வரவில்லை. ஆனால் ஒருவருக்கும் அந்த அருகே அவருடைய அருகில் செல்ல மிகவும் பயமாகி இருந்த நிலையில் பாகோஜி என்ற தொழு நோயாளி பாபாவிடம் சென்று அவர் இடுப்பில் ஒரு துணியை சுற்றிவிட பாபாவின் கோபம் தணிந்தது. பாபா அமைதி அடைந்து சத்க என கூறப்படும் கம்பை எடுத்து துணியின் மீது தட்டி அடங்கு
அடங்கல் என்று அர்த்தம் தரும் வகையில் வுகி வுகி என கூற நெருப்பின் வேகமோ அடங்கியது. அப்போதுதான் என் தந்தைக்கு புரிந்தது, பாபா நெருப்பை கூட அடக்கி ஆள முடிந்தவர் என்பது. அதன் மூலம் அறிந்துவிட்டார். அந்த நாள் தசரா எனப்படும் விஜயதசமி தினமாகும். பாபா என்றாவது ஒரு விஜயதசமி அன்று மரணம் அடைவேன் என்பதை அன்று உணர்த்தினார். அதுபோலவே அவர் 1918 விஜயதசமி தினத்தின் அன்று சமாதி அடைந்தார். ஆகவே பாபா எந்த ஜாதியை சேர்ந்தவர் என்பதை பார்க்காமல் அவரை முழுமையாக நம்பி வணங்க வேண்டும் என்பதே இதன் பாடமாகும். சாய் என்றால் சக்தி ஈஸ்வர், அதாவது கடவுள் என்பது பொருள். உன் வாழ்க்கையில் துன்பத்தையும் கஷ்டகாலத்தையும் அதிகமாக சந்திக்கிறார், அவமானங்களை எதிர்கொள்கிறார் என்றால் வாழ்வில் நீ முன்னேற்றம் என்ற அடுத்த கட்டத்திற்கு உன் பயணம் நுழைந்து விட்டது. புதியதாய் இருக்கும் விஷயங்களை முதலில் புதிராக இருக்கும் புரியாது. புரியவில்லை என்றால் பாதை கடினமாய் தெரியும். சுலபமாய் பயணிக்க அதை நீ முதலில் எப்படிப்பட்ட பயணமாய் இருக்கும் என்று நீ உனக்கே புரிய வைக்க வேண்டும். உன் மனம் என்பது உனக்குள்ளே இருக்கும் எதிரி, உன்னை தடுமாற வைக்கும் நல்லது கெட்டது என இருமுகமாய் உன்னுள் உன்னை குழப்பி துயரம் என்ற சேற்றில் எதிர்மறை எண்ணங்களால் உன்னை தள்ளிவிடும். நீ வெளியில் போராடுவதை விட 100 உன்னிடம் உன் மனம் உன் எண்ணங்கள் இவற்றுடன் நீ போராட வேண்டும். உன் சிந்தனைகளும் எண்ணங்களும் நேர்மறையாக இருக்க வேண்டும். அதற்கு நல்லது கெட்டது என இரண்டையும் நீ சந்திக்க வேண்டும். அதுதான் இப்போது நீ போராடும் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் இடையில் இருந்து நீ மீண்டு வருவது. நீ மீண்டு வருவாய், எல்லா எதிர்மறை சூழலில் இருந்தும் நீ ஜெயிப்பாய். நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை, கலங்காதே, உன்னில் நிச்சயமாக நீ வெற்றி காண்பாய். எல்லா சுமைகளையும் என்னிடம் தந்துவிட்டு தைரியமாக போய்கொண்டே இரு. வருத்தத்தை விட்டு பொறுமையாக உனக்கான இலக்கை எதுவோ என்று முதலில் தேர்ந்தெடு. பிறகு நீ அதை பின்பற்றி அதில் வெற்றி காண முயற்சி கொள். நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன் சென்று முன்பாகவே அதை களைந்து விடுவேன். எதையும் பொருட்படுத்தாமல் உன் இலக்கை பாதையில் மிக மோசமான மிருகங்கள் வரலாம், மோசமான மனிதர்களோ வரலாம். எதை கண்டும் அஞ்சாதே, தைரியமாக உன் இலக்கை நோக்கி செல். நான் அவர்களை தூக்கி வீசி பந்தாடுகிறேன். சாது மிரண்டால் காது கொள்ளாதே என்பதை நீ அவர்களுக்கு காட்டும் தருணம் வந்துவிட்டது. உன் இலக்கை நோக்கி செல், எல்லாம் நான் பார்த்துக் கொள்வேன். உனக்குள் எந்த பிரச்சனையும் அந்நியர் கண்களுக்கு தெரியாமல் இருக்கட்டும். உன்னை புத்துணர்வுப்படுத்தி நான் ஒருமுறை தந்த வாக்குறுதியை மறுமுறை திருத்த மாட்டேன். நீ உன்னை புத்துணர்வுப்படுத்திக் கொண்டே இரு. சொன்னது சொன்னதுதான், நீ ஜெயிப்பாய், உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும், உன் வாழ்வு மீண்டும் திரும்பும் என்று ஒருமுறை சொன்னேன், அதையே மீண்டும் சொல்வேன். அதை தவிர வேறு மாற்றி சொல்ல மாட்டேன். நான் பொறுமையாக இரு என்று சொல்வதை புரிந்து கொள். பொறுமை என்பதை சோம்பேறித்தனம் என எண்ணிவிடாதே. சோம்பல் உள்ளவர்கள் எதை விரும்பினாலும் கிடைக்காது. எச்சரிக்கையாக இருந்து நடை போடுவது
அக்கம் பக்கத்து விஷயங்களை கவனித்து அதற்கேற்ப உன்னை உற்சாகப்படுத்திக் கொள்ள தயார்படுத்திக் கொள். அமைதி காப்பதே பொறுமை. நான் உன் பிள்ளைகளுக்காகவும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காகவும் அவர்களின் உடைமைகளுக்காகவும் நியாயப்பட்டிருக்க காவலாளி. அவர்கள் நலனை மட்டுமே நாடுகிற நண்பன். என்னை மீறி எதுவும் உன்னை சேதப்படுத்தாது. நீ பயம் கொள்ள தேவையே இல்லை. நிச்சயமாக உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் முடியும் நேரம் கொஞ்ச காலத்தில் உன் அருகில் வந்துவிட்டது. நீ எதற்கு மேலும் பிறருக்காக பயந்து கவலைப்படுவதோ கஷ்டப்படுவதோ தேவையே இல்லை. நீ என்றாவது ஒரு நாள் சந்திக்கும் ஒரு பெரிய பிரச்சனை பிற்காலத்தில் வாழ்க்கையில் உனக்கு ஒரு பெரிய பாடமாக அமையும். அவை அனைத்தும் உனக்கு தக்க பாடம் என்று எடுத்துக்கொள். வாழ்க்கையில் நீ நிச்சயம் வெற்றி காண்பா. இப்படிக்கு உன் சாயப்பா. அல்லா. ஜேன், அன்பு குழந்தையே, மனம் ஒரு உறுதிப்பாட்டையே அறிந்ததில்லை. நிலையற்ற புத்தியுள்ள ஒரு மனிதன் இருந்தான். அவன் செல்வம், ஆரோக்கியம் முதலியவை வாய்க்கப்பட்டிருந்தான். மனோவேதனைகளில் இருந்து விடுபட்டவனாக இருந்தான். எனினும் தேவையற்ற கவலைகளையும் பாரங்களையும் தன் மீது போட்டுக்கொண்டு மன அமைதியை இழந்து இங்கும் அங்கும் சுற்றித் திரிந்தான். சில சமயம் பார்த்ததையெல்லாம் இறக்கிவிட்டு சில சமயம் அவற்றை மீண்டும் சுமந்தவனாயும் இருந்தான். அவனது மனம் ஒரு உறுதிப்பாட்டையே அறிந்தது இல்லை. அவனது நிலை கண்டு நான் இரக்கம் கொண்டேன். அவனிடம், இப்போது நீ விரும்பும் ஏதாவது ஒரு இடத்தின் அதாவது குறிக்கோள் மீது உனது நம்பிக்கையை தயவு செய்து வைப்பாயாக. ஏன் இவ்வாறு சுற்ற வேண்டும்? அமைதியாக ஏதாவது ஒரு இடத்தை பற்றிக்கொள். இதுதான் இந்த மனநிலையில் உள்ள மனிதர்களிடம் நான் கோர நினைப்பது. என்னை அடைய நீ வாழ ஒரே வழி சரணாகதி. எனக்கு ஒன்னும் தெரியாது பாபா, நீ பார்த்துக்கொள். இந்த எளிய வேண்டுகோள் தான் உயர்ந்த சரணாகதி தத்துவம். இதைதான் பாபா என்னிடம், சரணடைந்து விடு, பாரத்தை என்மேல் வைத்து விடு, அமைதியாயிரு, நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் இரு. உங்களிடம் வேண்டுவது இரண்டே வார்த்தைகள் தான், அளவற்ற பொறுமை, அசையா நம்பிக்கை என்கிறார். இதை சுவாமி நல்வாழ்வர் அதாவது நம்மாழ்வர் திருவாய் மொழியில் கீழ்கண்டதவாறு கூறுகிறார். தாழ் அடைந்தாருக்கு எல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் என திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமானை பார்த்து சொல்கிறார். தாழ் அடைத்தாள் என்பது சரணாகதி அடைதல். பாபாவின் பாதத்தை நாம் கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். தாத்யா பாட்டில் மகள் சமாதி சியாமா ஹேமத் பந்த் தாஸ்கனு மகராஜ் ஆகிய பாபாவின் அடியவர்கள் பாபாவே கதி என்று சரணடைந்தார்கள். சரணடைந்தாலே எதிலும் ஆசை இருக்காது. பற்றற்ற வாழ்க்கை வாழ வழி பிறக்கும். என்னால் எதுவும் ஆகாது, எல்லாம் இறைவன் செயல் என்ற எண்ணம் வந்துவிடும். இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து வெறும் ஆடம்பர வாழ்க்கையை வாழவும், மனைவி மக்கள் என்ற பாசப்பிணைப்போடு வாழவும், மனம் போன போக்கிலே வாழவும் அல்ல.
இந்த பிறவியின் நோக்கமே மீண்டும் பிறவாமைக்காகவும் சேவை மூலம் பிறருக்கு உதவுவதும் தான். சரணாகதியின் மூலம் மீண்டு இறைவனை அடைய வேண்டும். அதுதான் இந்த பிறவியின் உயர்ந்த லட்சியமாக இருக்க வேண்டும். இதுதான் நம் மண்ணில் யுகந்தோறும் அவதாரம் செய்யும் அவதார புருஷர்கள், சித்தர்கள், மகான்கள், ஞானிகள் ஆகியோர் நமக்கு கற்றுத்தந்த பாடம். நீங்கள் ஜபம், தியானம், பூஜை என்று எந்த செயலையும் செய்ய வேண்டாம். கலியுகத்தில் பகவானின் நாமத்தை சொன்னாலே உங்கள் பாவங்கள் தொலைந்து நற்கதி அடைய பாபா வழிகாட்டுவார். பிறருக்கு தீங்கு செய்யாமல் எல்லோரிடமும் அன்பு காட்டினார் உங்களை ஒய்விக்க பகவான் பாபா ஓடோடி வருவார். அன்பே சிவம், அன்பிலே உங்கள் வாழ்க்கையை தொடங்குங்கள். எல்லோரிடமும் அன்பாக பேசுங்கள், அன்பாக பழகுங்கள். இதை நம் வாழ்வில் கடைபிடித்தாலே பாபா நம்மை அவருடைய நல்லாட்சியில் மேன்மையடைய செய்து விடுவார். ஆன்மீகம் என்பது மிகப்பெரிய சமுத்திரம். அதில் சரணாகதி தத்துவம் என்பது ஆழ்கடலில் நடுவில் சலனமற்ற அலைகளற்ற அமைதியான சமுத்திரத்திற்கு ஈடானது. சரணடைந்தால் மனம் அமைதி பெற்றுவிடும். எனவே பாபாவின் பாதங்களை சரண் புகுவோம். பாபாவின் நாமத்தை உச்சரிப்போம். பாபாவே கதி என்று அவர் தம் தாழடைவோம். இவ்வாறு செய்தால் நான் அவருடைய அனுகிரகம் முழுவதுமாக பெற்றுக்கொள்ள முடியும். எனது கதைகளை வாசிப்பவர்கள் மகிழ்ச்சியும் நிரந்தர திருப்தியும் கொண்ட பாதையில் செல்வார்கள் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஜெனவென்றால் எனது கதைகளும் உபதேசங்களும் ஒவ்வொரு வீட்டிலும் இருந்து படிப்பவர்களின் மனதிற்கு ஆறுதலை தந்து அவர்கள் வாழ்வில் நிம்மதியையும் ஆனந்தத்தையும் அளிக்கட்டும். அச்சமோ வலியோ உங்களை பிடிக்கும் போது எனது புத்தகத்தை உங்கள் நெஞ்சுக்கு நெருக்கமாக வைத்து என் பெயரை உச்சாரணம் செய்யுங்கள். உங்களது வேதனைகள் அனைத்தும் மறைந்து மகிழ்ச்சியும் அமைதியும் உங்களை சூழ்ந்து கொள்ளும். கலியுகத்தில் என் கதைகளை வாசித்து என் புகழை கேட்டு என் பெயரை உச்சாரணம் செய்வது வாழ்வில் மகிழ்ச்சியையும் இறப்பில் முகத்தையும் முக்தியையும் அளிக்கும். ஏனெனில் எனது கதைகளை வாசிப்பதென்பது என்னுடனேயே இருப்பதற்கு சமம். இக்கதைகள் உங்களை தூய்மைப்படுத்தி உங்கள் கணத்தை மேம்படுத்தும். நோயின் பிடியில் இருந்தும் மரணத்தில் இருந்தும் கூட எனது அன்பு உங்களை காப்பாற்றும். எனது கதைகளை தினந்தோறும் ஒவ்வொரு அத்தியாயமாக வாசியுங்கள். ஒவ்வொரு பாடத்தையும் உங்கள் மனதில் பதிய வைத்துக் கொண்டு நேர்மையும் சிறப்பும் தானமும் கொண்ட வாழ்வை வாழுங்கள். நீங்கள் செல்லும் எந்த பாதையையும் எனது அன்பு ஒளியூட்டி நீங்கள் அனுபவிக்கும் எந்த இருட்டையும் கருமேகத்தையும் நீக்கிவிடும். என் சொற்களில் நம்பிக்கை வையுங்கள். உங்களுடன் நான் எப்போதும் இருக்கிறேன். உங்கள் மனதில் நான் வாழ்கிறேன். என்னை நாடும் ஒவ்வொரு முறையும் அன்புடன் என்னை அழைத்தால் உங்களிடம் ஓடோடி வருவேன். என் குழந்தைகளே, சத்தியமாக வருவேன். உன் மனதில் ஏன் இத்தனை கவலைகளும் எதிர்மறைகளும் நிறைந்து உள்ளது? நிம்மதியின்றி இருப்பதற்கு இதுவே முதல் காரணம். நடப்பவை எல்லாம் நல்லதற்கே என பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் எடுத்துக்கொள்ள வேண்டும். மனதில் சஞ்சலங்கள் ஏற்படத்தான் செய்யும். ஆனால் நீ அதை உன் கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டுமே தவிர சஞ்சலங்களால் உருவாகும் குழப்பங்களுக்கு நீ அடங்கிவிடக் கூடாது. அப்பொழுதுதான் மனக்குழப்பத்தில் இருந்தும் எதிர்மறையான சிந்தனைகளில் இருந்தும் நீ வெளியே வருவாய்.
உன் லட்சியத்தையும் அடைவாய். வாழ்வில் நம்பிக்கை என்ற எண்ணம்தான் எல்லாவற்றிற்கும் முதற் காரணமாய் விளங்குகிறது. முடியாதது என்று எதுவுமே இல்லை. எதையுமே என்னால் செய்து காட்ட முடியும் என்ற எண்ணமே உன்னை முன்னேற்றும் பாடையில் ஊக்கத்துடன் பயணிக்க வைக்கும். எதற்கும் அஞ்சாதே, எதை கண்டும் ஓடாதே. உனக்கான எல்லாவுமாய் நான் இருக்கிறேன். கோபத்தை குறைத்துக்கொள், அது உன் காரியத்தை கெடுத்துவிடும். கோபத்தில் அமைதியையும் நிதானத்தை வளர்த்துக்கொள். உனக்கு நான் துணை நிற்பேன். என் மீது நம்பிக்கை வைத்து செயல்பட்டாலே போதும். மற்ற அனைத்தையும் நான் முழு மனதுடன் என்னால் பார்த்து கொள்ள முடியும். ஆனால் இவை அனைத்திற்கும் நீ அதை நம்ப வேண்டும். நீ நம்பாவிட்டாய் என்றால் நிச்சயமாக பிரச்சனைதான். எந்த ஒரு காரியத்திற்கும் நான் மட்டுமே முழுவதுமாக செயல்பட முடியும் என்று நம்பாதீர்கள். நான் ஒரு 99% தான் செயல்பட முடியும். அந்த 1% நீங்கள் செயல்படுவதில் தான் உள்ளது. அதுதான் மிகவும் முக்கியமானதும் கூட. அதை புரிந்து செயல்படுவாயாக. இப்படிக்கு ஒரு சாயப்பா. சாயிரா, சாயிரா, ஓம் சாயிரா, சாயிரா.